வெல்கம் டு இந்தியன் ஆர்த்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்ல டேஸ்டான காரசாரமான பூண்டு ஊறுகாய் தான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுள்ள பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதற்கேற்ற போட அளவுகளை சொல்கிறேன். எந்த பூண்டு வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அளவில் சின்னதாக இருக்கிற பூண்டில் தான் வாசனையும் ருசியும் அதிகமாக இருக்கும். பூண்டை உரித்து எடுத்து வச்சுக்கணும். 1/4 கிலோ அளவுள்ள பூண்டுக்கு லெமன் சைஸு புளியை தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கணும். 5 நிமிஷம் ஊறுனா போதும், கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரையிங் பேனில் ட்ரை ரோஸ்ட்டாக 1 ஸ்பூன் கடுகு, 10 வெந்தயம் அதாவது 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அது பொரிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சி வரும்போது நல்ல ஒரு மணம் வரும். அதோடு எடுத்து வச்சுடலாம். காரத்துக்கு ஏற்ப 25 காஞ்சி மிளகாயை சேர்த்து 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கணும். இரண்டையும் ஆறிய பிறகு மிக்சியில் சேர்த்து தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிடணும். எப்போவுமே எந்த ஊறுகாய் செய்கிறதாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதே போல் ஊறுகாய்க்கு அதிக அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணும். இது போல் சிவந்து வரணும். வதக்கிய பூண்டில் பாதி அளவு மிக்சியில் சேர்த்து கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். ஃப்ரையிங் பேனில் ஏற்கனவே விட்ட ஆயில் இருக்குது, அதோட இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து அதோட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய் பவுடரையும் சேர்த்துக்கணும். வறுத்து வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட் இரண்டையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஆயில் நிறைஞ்ச பொருட்கள் நான் வெஜிடேரியன் ஐட்டம் சமைக்கும் போதோ இல்லை சாதாரணமாக வெஜிடேரியன் சமைக்கும் போதும் பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் உப்பும் கரைச்சி எடுத்து வச்ச புளிச்சாறும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். பூண்டு சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாகும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பிபி கண்ட்ரோல் ஆகும், இரத்த குழாய்களில் படுகிற கொழுப்பு கரையும். ஊற்றின புளி நல்லா கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வர துவங்கியதும் ஒரு சின்ன பீஸ் வெல்லமும் வறுத்து எடுத்து வச்ச கடுகு வெந்தய பொடி 1 ஸ்பூன் அளவும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். பெண்கள் அதிக அளவு பூண்டை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கருப்பை வளர்ச்சிக்கும், குழந்தை பிறந்த பிறகு தேவையான பால் சுரக்கிறதுக்கும் பூண்டு உதவுது. அவ்வளவுதான், ஹெல்த்தியான காரசாரமான ஹோம்மேட் பூண்டு ஊறுகாய் ரெடி. ஆறிய பிறகு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போது ஈரமில்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். இந்த பூண்டு ஊறுகாயை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோடு மட்டுமில்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி, சப்பாத்திக்குன்னு எதோட வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கான முதல் ஸ்டெப்பை கிச்சனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். முடிந்தவரை நமக்கு தேவையான உணவுகளை நாம தான் சமைச்சு சாப்பிடணும். நன்றி.